வணக்கம் சிவா. வணக்கம் சார். அப்புறம் காலையில் அப்படி நியூஸ் பேப்பர் அப்படி காப்பி குடிக்கிறப்ப பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அதிலிருந்து இது வரைக்கும் போய்கிட்டே இருக்குது, பல தகவல்கள் போய்கிட்டு இருக்குது. உயிரிழப்பு வந்து கிட்டத்தட்ட 39-40 அது பாட்டுக்கு ஒரு ரேஞ்ச். காலையில் நம்ம பேப்பர் படிக்கும்போது 30 அப்படியே வந்து 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 35, 36, 37, 38, 39, 40 இப்போ தாண்டிடுச்சு. 40 தாண்டிடுச்சா? ஏன் விட்டால் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு போயிடும் போலையா சார்? அதாவது இது என்னன்னா அரசும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஒன்றும் சரியான விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லணும் சார். விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? குடி குடியை கெடுக்கும். அந்த விழிப்புணர்வு எப்படின்றதுன்னா நான் வந்து மது அருந்துங்க அருந்தாதீங்கன்றதை நான் சொல்லாது, உங்களோட விருப்பமாக போது அது கெடுதல்னு சொல்லியாச்சு. ஆனால் கொஞ்சமாக தெளிவாக இருங்க. இதுக்கு முன்பு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றத ஒன்று குடித்து இறந்தவங்க பலர் இருக்காங்க, 1000 பேர் இறந்துருக்காங்க கள்ளச்சாராயத்தினால. அதை தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் ஏன் அந்த கள்ளச்சாராயத்துக்கு போகிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா மது அருந்துறீங்க, சரி ரைட், உங்களுக்கு வந்து அது உங்கள் உடல் வழியை போக்குறதுக்கோசம் மது அருந்துறீங்க, என்ன உடல் வழியை போக்குறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது நகரத்தில் இருக்க மது பழக்கம் வேறு, கிராமத்தில் இருக்கக்கூடிய மது பழக்கம் வேறு. கிராமத்தில் இருக்க மது பழக்கத்துக்கான காரணம் என்னன்னா அவங்களோட தொடர் உழைப்பு அந்த மாதிரி இருக்கும், அந்த உடல் வலிமையினமாக இருக்கும், வலி இருக்கும், அதை போக்குறதுக்கோசரம் அது வந்து ஒரு மருந்து வகையில் தான் குடிப்பாங்க. இப்போ வசதி இருக்கவங்க அந்த ஒயின் ஷாப்பில் போயிட்டு வாங்கி அந்த IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அது வாங்கி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாராய கடையில் போயிட்டு எதுனா கள்ளச்சாராயம். ஏன்னா இப்போ லைசன்ஸ்டு சாராயம் கிடையாது, கல்லும் கிடையாது. அந்த காலத்தில் கல் இருந்துச்சு, சாராயம்னு இருந்துச்சு கவர்மெண்ட்டு. இப்போ அது ரெண்டுமே இல்லாத ஒரு காரணத்தில் இந்த கள்ளச்சாராயம் இருந்துச்சுன்னா அதை தேடி போகிறாங்க. சார் இந்த கள்ளச்சாராயம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கவர்மெண்ட் தான் விற்கிது. கவர்மெண்ட் விற்கிற சரக்கையும் விட்டுட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் விட்டுட்டு ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகணும் விலை கம்மிங்கிறதுனாலயா? கவர்மெண்ட் கொடுக்குற சாராயமும் அந்த சாராயம் மட்டும்தான் இருக்குங்க, கள்ளச்சாராயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதுவும் வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மதுன்றதே கெடுதலானது தான். அதில் வந்து இந்த இது வந்து இருக்கிறதே படுமட்டமானது தமிழக அரசால் அரசு மதுவான கடையில் விற்கக்கூடிய மது வகைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன்னா எனக்கு குடிப்பழக்கம் இல்லை, இருந்தாலும் நான் என்ன சொல்லுறேன்னா என்ன, நான் பலர்கிட்ட பேசியிருக்கேன், அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லை இங்கே பெங்களூரில் ஒரு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது, பாம்பேயில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் இருக்கிறதே மட்டமானது தமிழ்நாட்டில் இருக்க சரக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த ஆட்சியில் போன ஆட்சியும் இல்லை, எல்லா ஆட்சியிலுமே அந்த தமிழ் டாஸ்மாக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எப்போ வந்து கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து இருக்கக்கூடிய சரக்கு அந்த மதுபானம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கம்மிங் டு அந்த கள்ளச்சாராயம் அப்படின்னா கள்ளச்சாராயத்துல வந்து சிலர் வந்து அந்த ஊரல் போட்டு செய்வாங்க பழைய, அது வந்து அவ்வளவு பெருசா வந்து ஆமா அது வந்து பெருசா வந்து அவ்வளவு பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த வருமானத்தை ஈட்டணுமே அப்படின்றதுக்கு இந்த பூட்லெக்கர்ஸ் இந்த கள்ளச்சாராயம் காசுறவங்க அவங்க பண்ற ஒரு வேலை என்னன்னா இந்த மெத்தனால் எத்தனால் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்க பாருங்க. அதுல அந்த ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சுன்னா அது வந்து விஷம் தன்மை அதிகமாயிடுறதுனால தான் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதுக்கு இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன, அரசு அதிகாரிகள் அரசு அப்படின்னு சொல்லுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் இறந்தது ஒன்றா நேற்று இறந்தாங்க இவ்வளோ பேர் இனி வரைக்கும் போயிட்டு இருக்கு, ஒரு 40 வரைக்கும் போயிருக்கு கவுண்ட்னு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் அந்த ஊரில் இருந்து வர்றதுனால தான் பொதுமக்கள் அங்கே ரெகுலராக வந்து அந்த பொதுமக்கள் இந்த சென்ஸ் அந்த மது கடிமையானவர்கள் அங்கே போய் குடிக்கிறதுக்கான இதுவாக இருந்து போய் குடிச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எல்லாருமே குடிக்கிறாங்க தான், குடிக்காதவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இன்றைய காலகட்டங்களில் இன்றைய சமூக சூழ்நிலைகளில் எல்லாருமே குடிக்கிறாங்க தான். நீ இரண்டு அரசுமே அதிமுக அரசும் சரி திமுக அரசும் இந்த அரசு இப்போ டாஸ்மாக் எடுத்துச்சு அதுக்கப்புறம் மகா மட்டமான சரக்கு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி வரலாறு பின்னாடி பார்ப்போம். இந்த அதிமுக திமுக திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் உருவாகிறதுக்கு அஸ்திவாரம் போட்டவர் தந்தை பெரியார். உண்மை பெரியார் வந்து அன்றைய காலகட்டங்களில் அவ்வளோ பெரிய நிலச்சு வாழ்ந்தார், அவ்வளோ சொத்து வச்சிருக்க மனிதர், மனிதன் பூரா கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த கல் கடையை குடிச்சு தாண்டா வந்து வாழ்க்கையை தொலைக்கிறான் அப்படிங்கிறாங்க. அவர் வீட்டில் இருந்த தென்னந்தொப்பை எல்லாத்தையும் தென்னமரம் எல்லாத்தையும் வெட்டி அழிச்சு இந்த கல் கடை மறியல்னு ஒன்று பண்ணி தமிழ்நாட்டில் வந்துட்டு பூர்ண மது விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போவே அமல்படுத்தி கொண்டு வந்தவர். அவருடைய வழித்தோன்றல்கள்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அரசு இயந்திரம் இயங்குறதுக்கு காரணமே வந்து இந்த மதுக்கடைகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நிர்வாகம் பண்றாங்கன்னா இவர் பெரியார அவமானப்படுத்துறதா? அவருக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு திராவிட கட்சியா. ஏன்னா பெரியார் சொன்னது அன்னைக்கு வந்து மது வகைகளை பார்த்தா சாராயம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து கல், இது ரெண்டுமே இன்னைக்கு இருக்கா? இல்ல, பெரியாரோடைய
சொல்ல காப்பாற்றணும், அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே தான். இங்க வந்து லைசன்ஸ்டு கல்லும் கிடையாது, சாராயமும் கிடையாது. அதாவது பெரியார் பண்ண பெரிய தப்பினா கல்லு கடை இழுத்து மூடணும்னு அவர் ஒரு நல்ல எண்ணத்துல அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த கல்லு கடையை இழுத்து மூடினதுனால பல விவசாயிகளோட வாழ்வாதாரம் போச்சுங்க. ஆனா இன்னைக்கு அந்த கல் இருந்துச்சுன்னா இவ்வளவு மரணங்கள் ஏற்படுமா, சாவுகள் ஏற்படுமானா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த காலத்துல கல் இருக்கும் போது ஒரு 35 வருஷத்துக்கு மேலாம் கூட கல் இருந்திருக்குங்க. அப்ப இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் வந்து கல்லுதான் குடிப்பாங்க. சிட்டில ஒன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிக்கர் IMF போய் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா சாராயம் தான் வந்து அங்கெல்லாம் குடிப்பாங்க கிராமத்துல. என்னன்னா வந்து அப்ப லைசன்ஸ்டு சாராயம்னு ஒண்ணு இருக்கும், அந்த கடா மார்க்கோ இது ஒரு பிராண்ட் வச்சிருந்தாங்க அந்த MGR பீரியட்ல. அப்ப அது வந்து இருந்துச்சு, இல்லைன்னா அந்த கல்லு கடை தான் பெரும்பாலான ஆட்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சாராயம் கூட தரம் பரவாயில்லையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதே அரசு வந்து விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய மதுபானங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சில மருத்துவர்கள் எல்லாம் நான் சந்திச்சப்ப சொல்றாங்க. இல்லைங்க, இந்த குடி வந்து இந்த மது வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, அது உள்ள இருக்க குடல் உடல் உறுப்புகள் எல்லாமே அரிச்சிடுது, அவ்வளவு மோசமானது அப்படின்னா. அப்ப அவ்வளவு மோசமான ஒரு மதுவை வந்து விற்பதற்கு யாரு விற்கிறாங்க? அரசு. அதை தயாரிக்கிறவங்களை கண்டிக்கணும் ஒரு தரம் ஒரு அளவுக்கு. விஷமே வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இனிப்பா இருந்தா கூட பரவாயில்ல குடிக்கிறவங்க. ஆனா இது விஷத்தை வந்து நீ என்னதான் கொடுத்தாலும் நான் குடிப்பேன் குடிக்கிறதுக்கு ஒரு கொள்கையோட இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க அரசு வந்து இப்படி தயாரிக்கிறாங்கன்னு, நான் வந்து சர்க்காஸ்டிக்கா நான் கேட்கிறேன், அரசு ஒரு நல்ல நடத்தே இந்த மாதிரி கள்ளச்சாராயம் எல்லாம் குடிச்சிட்டு வெட்டியா வந்து இதாயிடாதீங்கப்பா, அதுக்கு உங்களுக்கு நாங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்ளை பண்றோம், அதை நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க பூட் லெக்கர் கிட்ட அதாவது அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலும் கிட்ட வாங்கி நீங்க குடிச்சியாடா சாவறீங்க, நாங்களே காய்ச்சி கொடுக்குறோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு வருமானம் ஈட்டுற மாதிரி கொடுத்துருங்க, ஒண்ணு பக்கத்துல இருக்க வைத்தியருக்கு காசு கொடுத்துருங்க. அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துருது இல்ல? ஆமா, இது போறதை குறைக்கு என்னன்னா செத்துருவாங்க இந்த மாதிரி யாருன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்துட்டதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆட்டுமோ இல்லைன்னா வந்து பிரேவரி அவார்டு கொடுக்குற மாதிரி இவங்க 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு காமன். ஏங்க அந்த சாராயம் விற்கிறாங்களே கள்ளச்சாராயம், அதை ஒழிக்க வேண்டியது யாரோட கடமை? அரசும் அரசு அதிகாரிகளும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம், இங்க இருக்க ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதி யாரோ ஆட்சியாளர்கள் அதாவது முதல்வரோ இன்னும் அவங்க கவனத்துக்கு வரணும்னா யார் சொல்லணும்னா அந்த மாவட்டத்தை சார்ந்த அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்கப்புறமா வந்து எஸ்பி டிஐஜி அதுக்கப்புறமா கலெக்டருக்கு தான் தெரியும். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த மது வழக்கு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தகவல் தெரியும். கலால் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் தெரியாம இருக்காது. அப்படி விஷயம் தெரியாம வந்து ஒரு இடத்துல கள்ளச்சாரம் விற்கிறாங்கன்னா அப்போ அந்த மது வழக்கு பிரிவும் அங்க இருக்க இன்டெலிஜென்ட் டோட்டலா ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி சார்? சார் இப்போ இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வர நவநாகரிகத்துல இருக்கிற டெக்னாலஜியில நம்ம ஒரு மனிதன் சாதாரணமா வீட்டில் உட்காந்து என்ன தப்பு பண்றாங்கிறத முதற்கொண்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஆமா, ஒரு கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வெளிப்படையா நடக்கிற ஒரு விஷயம், அண்டர் கிரவுண்ட்லயோ உள்ளேயோ வச்சுட்டு அந்த செடிகள் வளர்க்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெளிப்படையா எல்லாரும் செய்யுது. அங்க இறந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள், நம்ம அதை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு அடிப்படையா வந்து கொஞ்சம் படித்தவர்கள் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, விளிம்பு நிலை மக்கள் தான் நிறைய பேர் இருந்துறாங்க பெண்கள் உட்பட. அப்போ விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே வந்து அங்க இறந்துருக்காங்க, அது வெளிப்படையா நடக்கிற ஒரு விஷயம். அது எப்படி மது விலக்கு அமலாக்க பிரிவுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாதா, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அது கண்ணுக்கு தெரியாதா, அங்க இருக்கிற அரசியல்வாதி வார்டு மெம்பர் எதுக்குமே கண்ணு தெரியாதா? காமெடியா உள்ளது சார். இல்ல சார், உங்களுக்கு கண்ணு தெரியும், ரூபாய் நோட்டு இல்ல? ஆமா, ரூபாய் நோட்டு 500 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாள், இப்ப 2000 கிடையாது எல்லாம் 500 ரூபாய் தாள் தான், 100 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க எல்லாம். அந்த 500 ரூபாய் தாள் வந்து அவங்க கண்ணு மறைச்சிடுது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லுவாங்க. லஞ்சம் கண்டி அங்க இருந்தில்ல, நேர்மையான அதிகாரிகள் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாவு நடக்காது. ஏன்னா கள்ளச்சாராயம் ஒண்ணு இருக்காது, இருந்தாதானே அந்த கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறதுக்கு மக்கள் போறதுக்கான காரணம் அரசுடைய கவன குறைவு அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா மெத்தனம் போக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய அந்த வைன் பாட்டில் இருக்குல்ல, ஆல்கோஹால் பாட்டில், அந்த பாட்டில் வந்து ஒரு தரமானதா வாங்கலாம் நீங்க. அந்த உள்ள இருக்க ஆல்கோஹால் அதாவது அந்த லிக்கர் வாங்குறது வந்து நீங்க வந்து தரமானதை வாங்கலாம். நீங்க தரமானதை கொடுக்காத போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏ அங்க போய் 150 ரூபா கொடுத்து நான் வாங்குறதுக்கு நான் 50 ரூபா கொடுத்து இங்க வாங்கி குடிப்பேன், அதோட நல்லா இருக்கு சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்க குடிக்கிறாங்க. அதுல ஒரு நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி மெத்தனால் எதுனா எக்ஸ்ட்ராவா இருந்து அப்போ இந்த மாதிரி இறப்புகள் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா விளிம்பு நிலை மக்கள் அவங்களுடைய வறுமை ஏழ்மை சூழ்நிலை இருந்தாலும் அவங்க உடலுடைய போக்குறதுக்காக ஒரு சாராயத்தை குடிக்கிறாங்க.
கரெக்ட்டுங்களா? இது 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 குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இதை நான் இப்படி பாக்குறேன், எப்படின்னா ஒரு டாஸ்மாக்கு போனா அவங்களுடைய அன்றாட தினக்கூலி வந்து ஒரு 250 ரூபா வச்சுக்குவோம். இன்னைக்கு நார்மலா வந்து மது பாட்டில் ஒரு பாட்டில் வந்து மினிமம் அதோடைய விலை வந்து 150 ரூபா. இதோட நீ பாட்டி இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த 150 ரூபா கொடுக்கும் போது அந்த கடையில இருக்க கடை ஊழியருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுக்கணும். இந்த 10 ரூபா பஞ்சாயத்து பல நாட்களா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் அதை அரசாங்கம் கவனிக்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. எப்படி கண்டுப்பாங்க? அதுக்கடுத்து இது போட நிப்பாட்டினா பரவாயில்லையா, பக்கத்துலயே அண்ணே சைடிஸ்னேன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா சிப்ஸ் ஒரு கப்பு வாங்கணும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அது இதுன்னு. அன்றாட தினக்கூலி 250 ரூபாய் இல்ல 200 ரூபா அங்க போயிருச்சு அப்படின்னா வெறும் 50 ரூபாயை வச்சுட்டு அவங்க அந்த தினக்கூலியில வீட்டு வாடகை கொடுப்பாங்களா, மற்ற வாழ்க்கையில கொடுப்பாங்களா? இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது 200 ரூபா நான் செலவு பண்ற இடத்துல நான் ஒரு 50 ரூபாய் வாங்கி நான் வீட்டுல வச்சு குடிச்சுட்டா என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. மது அருந்திரவன் அவனும் தர்மத்துக்கு போய் ஹோஸ்டல் குடிக்கல. ஆமா, காசு கொடுத்துதான் குடிக்கிறான். குடிச்சோன்னா அவனுக்கு தேவையான காசு இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்ல வாங்கி சாப்பிட போறான். நீங்க கொடுக்குற அந்த லிக்கர் இருக்கிறீங்க அந்த மது, அதுதான் வந்து இருக்கதே விஷமத்தன்மையோட கொடுக்குறீங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியால அங்க போடுற சாப்பாடு இருக்கீங்க அவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல அவ்வளோ காரம்லாம் ஒரு ஹோட்டல் ஒரு ஃபுட் ஷாப்போ ஹோட்டலு இல்லைன்னா எதுனா ஸ்நாக் ஷாப் எது நடத்தினாலும் அங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு தரம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அந்த கார்பரேஷன் இருக்குங்க, இல்லைன்னா நகராட்சி இல்லைன்னா வந்து மாநகராட்சி, அவங்களுக்கு வந்து அங்க இருக்க ஹெல்த் ஆபீசர் இருக்கான், அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. அதனால FSSAI ல இருந்து போய் பார்க்க வேண்டியது ஒரு கடமை. ஆனா இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, பார்த்தாங்கன்னா ஒரு பார் சென்னையில இருக்காதுங்க. அதாவது நான் சொல்ற சின்ன பாருங்க வந்து ஒண்ணு கூட சென்னையில இருக்காது. ஏன்னா அவ்வளவு தரம் கெட்டு இருக்கு அங்க இருக்க உணவு. அப்போ இதுல மட்டும் அந்த கலால்துறை மட்டும் வசூல் பண்ணலைங்க, அங்க வந்து அவங்க லஞ்சம் வாங்கிட்டு போயிடறாங்க. இங்க எக்ஸ்ட்ரா பாட்டில் விற்கிறான், இங்க லோக்கல்ல இருக்கிற கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி அப்புறமா அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு காசு, போலீஸ் அதிகாரிகள் ஃபுல்லா அவங்களுக்கு காசு போகுது. இது இல்லாம இந்த பார் மூலமா கண்டிப்பா கார்பரேஷன் அவங்களுக்கு எல்லாம் போகுது காசு. இப்படி இருந்துச்சுன்னா எங்க தரமானதை கிடைக்கும்? அதுக்கு கிராமத்தான் என்ன பண்ணுவான், அவன் போயிட்டு சரி எனக்கு வருமானம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதையும் வாங்காம அங்க போய் வாங்கிட்டு ஒழுங்கா தான் குடிச்சுட்டு இருந்தான். திடீர்னு எனக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னா விபத்து, அதாவது மரணங்கள் இந்த மாதிரி ஏற்பட, விபத்து கிடையாது இது, இது வந்து கொலை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன். அதுல வந்து அந்த அப்ப அந்த கொலையை மறைக்கிறதுக்கு தான் இப்ப வந்து முதல்ல ஒரு 10 லட்சம் ஒரு ஆளுக்கு. ஆமாங்க, இதுல ஆக்சுவலா அந்த 10 லட்சம் நீங்க கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இப்படி கொடுக்குறீங்களா, அப்ப நெக்ஸ்ட் ஆள் பாப்பா சரி இறந்துட்டா கூட என்ன காசு தினம் வரப்போகுதுன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்களே கூட விட்டுருவாங்க. அது ஒரு 10 லட்சம் வருது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா சரிங்கனால இவன் இருந்தோம் ஒண்ணு இல்லாத ஒண்ணு சரி, டெய்லி 100 ரூபாய் கொடுப்போம் போய் குடிக்கணும், இனியா செத்த ஒரு 10 லட்சம் ரூபாய் முதல்வர் கொடுக்குறானான்னு எதிர்பார்க்கிற காலம் வந்துருச்சு சார். ஏன்னா இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கு இல்ல. ஆனா இது ஏன் முதல்வர் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? அவர் வந்து நாட்டு தேச தியாகியா கிடையாது? இல்ல கிடையாது, அவன் ஒண்ணும் தேச தியாகி கிடையாது. அவர் வந்து இந்த மக்களுடைய போராட்டத்துக்காக போராடுறதுல அறவழியா வாழ்ந்ததும் கிடையாது. அவர் வந்து அங்க அழிகோலா தண்ணியை குடிச்சு அதுல விஷம் கலந்து குடிச்சிட்டு செத்ததும் கிடையாது. இதெல்லாம் அடிப்படை தேவை. குடிச்சது உன்னுடைய உடம்பு கெடுக்கிறதுக்காக உனக்கு நீ வாங்கினா நீ கள்ளச்சாராயம் தப்புன்னு தெரிஞ்சுதான் வாங்கி குடிச்சு. இதுக்கு படிப்பறிவு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பணப்பற்றாக்குறை இருக்கு, நீ போய் வாங்கிட்ட. அவன் காய்ச்சலவனும் அதை வந்து கொடுத்துட்டான். அவன் பண்ணதும் தப்பு, நீ பண்ணதும் தப்பு. அந்த தப்பு பண்ண அந்த கண்ணுசாமிக்கு வந்து ஜெயில் தண்டனை, அதை கண்டுக்காம விட்ட அதிகாரிகளுக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர், நீ உயிர் இழந்துட்ட அப்படின்னா உனக்கு 10 லட்சம் ரூபாய் ரிவார்டுனா இது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயமா இருக்கு. இது தப்பான விஷயம், தப்பான ஒரு உதாரணம். இந்த செயலே கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை இந்த முதல்வர் திருத்திக் கொள்ள வேண்டும். இது இவர் மட்டும் செய்யலங்க, இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியிலையும் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இறந்தவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரிதான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுங்க. மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா சார் இந்த தப்பான முன்னுதாரணம் சொல்றீங்க? எல்லா ஆட்சியும் இருக்கு. பெரியார் ஒன்று ஒரு விஷயத்த சொல்லி வச்ச கொள்கையையும் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. திராவிட கட்சிகள் இவங்க வந்து அரசியந்திர இதுதான் வருதுங்கிறாங்க. குடிச்சு நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, ஏய் குடியில என்னடா நல்ல குடி கெட்ட குடி, குடிச்சாலே இதை கெடுதாண்டா அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்படி ஒரு குடிச்சு இறந்துனா உயிர் இருந்தவங்களுக்கு நீங்க ஒரு மனிதனை அடிப்படையில வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் சரி, அந்த ஏரியா கவுன்சிலர் எல்லாருமே இருக்கட்டும் சரி, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க, சிகிச்சை போறாங்க, இனிமேல் நல்லா இருப்பா, திருந்துற வழியை பருப்பா, பொழைக்கிற வழியை பருப்பான்னு சொல்றதும் கரெக்டு. ஆனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த காத்துலயும் பறக்க விட்டு இதையும் பறக்க விட்டுட்டு இவருக்கு போய் குடிச்சவனுக்கு போய் 10 லட்சம் ரூபாயா? அதுதான் சார், நம்ம பொதுமக்களும் திருந்தணும் சார். எது எப்போ வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் இல்ல மோதிரம் கொடுத்தாங்கன்னா ஓட்டு போடுறேன் அப்படின்னு வராங்களோ, குவார்டர் பிரியாணின்னு இப்படி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி வச்சிருக்காங்க நம்ம அரசியல் தலைவர்கள்.
இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல எல்லா கட்சிக்காரங்களும் இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிப்பாங்க தோப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் ஜெயிப்பா தோப்பாங்க. ஆனா அனைத்து கட்சிகளும், பெரும்பாலான அனைத்து கட்சிகளும் இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து 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 குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சார், இது நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம், மாஸ்டர் படம் பாத்துறீங்களே. ஆமா, மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியோட ரோல் என்ன? அந்த குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து ட்ரக் கொடுத்துட்டே இவங்க எப்பவுமே இதே மாதிரியே வச்சுக்க, எவனும் தெளிய விடாத. ஸோ அப்பதான் நமக்கு தேவையான போது அவன் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான் இல்லையா? அதைத்தான் வந்து விஜய் வந்து திருத்துற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை இங்க எடுத்துக்குவோம், இங்க கள்ளச்சாராயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். இது மாதிரி நிறைய இடங்கள்ல கள்ளச்சாராயத்தால உயிரிழந்தவங்களும் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இப்ப கொடி பிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி கோஷம் போடுறதுக்கும் கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அதுக்கு உண்டான பணிவிடைகள் செய்யறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா படித்த மக்கள், நடுத்தர வாழ்க்கை வாழ்ற மக்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வேலைக்காக போயிடுவாங்க. இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போதுன்னா அது தேர்தல் காலகட்டங்களை கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு தேர்தல் காலகட்டங்களை கொடுக்கறதுக்காகவே இன்னையிலிருந்தே இவங்களை வந்து இந்த வட்டம் மாவட்டம் இந்த கேட்டகரியெல்லாம் வந்து லைம் லைட்ல வைக்கணும்ன்றதுக்காகவே இந்த கள்ளச்சாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் மலிவு விலையில பண்றாங்களா? ஆமா ஆமா சார், அது என்னன்னா வருமானத்தை இவங்களுக்கு ஈட்டிக்கணும். இப்ப ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி இருக்கு, இங்க மீட்டிங் போடணும்னா கட்சி ஃபண்டு கொடுக்க மாட்டான். இங்க லோக்கல்ல அவன் பதவி வச்சுக்கணும், அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். ஆமா, அவன் போய் இங்க வசூல் பண்றது, இந்த வேலைகளை தான் இவங்க செய்யறது. இதுதான், இது ஒழியணும் சார், இந்த ஒழியணும். முதல் பொதுக்கூட்டங்கள் நடத்துறது ஒழிச்சாலே பாதி செலவு குறைஞ்சிரும், புரியுதுங்களா? இப்ப புதுசு புதுசா இப்ப இந்த மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கும் போது இப்ப சினிமா ஆட்களும் அரசியல் வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சினிமாக்கள் இப்ப வரல, அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தார், எல்லாமே வந்தாங்க. ஆனா இப்ப எதுக்கு சினிமானா, இப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அறிக்கை விட்டார். ஏன்னா அவர் வந்து இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு கட்சியோட தலைவர். அப்புறம் விஷால் ஒரு அறிக்கை விட்டார், அவர் என்னன்னா வந்து அவர் அடுத்து நான் அரசியலுக்கு வர போறேன்னாரு. இவங்க ரெண்டு பேரும் விட்டதுக்கு அப்புறம் ஓ இவங்கெல்லாம் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கமலஹாசன் விட்டுட்டாரு. அப்புறம் ஜி வி பிரகாஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப வந்து சினிமா ஆட்கள் விட்டு வந்துருக்காங்க. கார்த்தி சூர்யா அறிக்கை எதனா விட்டாங்களான்னு தெரியல, இன்னும் வரல, எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துருவோம். ஆனா இதே ஆட்களுங்க வந்து முன்பு இப்ப விஜயும் யூரியும் விட்டுருங்க, கார்த்தி சூர்யாவோ இல்ல மத்தவங்கள யாருன்னா நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னு கமல்லாம் கூட சென்ற ஆட்சி இருக்கும்போது ஏதோ தவறுனா அடுத்த செகண்ட் கத்துவாங்க, அறிக்கைங்களா வரும். ஆனா இதுக்கான டிலே ஏன் அப்படின்றத எனக்கு உண்மையே தெரியலீங்க. இல்ல அது நம்ம நீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க, கமல் இதெல்லாம் யோசிக்கும் போது பாத்தீங்களா, இந்த ட்ரக் மாஃபியா, ட்ரக் டீலிங்கு, ட்ரக் டிராபிக்கிங், இந்த சொல் அகராதி எல்லாமே வந்து நான் பாக்குற வரைக்கும் ஒருவேளை என் கண்ணுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல, திமுக ஆட்சியில மட்டும்தான் இந்த ஜாபர் சாதி கேஸ்ல இருந்து வரிசையா எல்லாமே வந்து இந்த ட்ரக் இன்க்ளூடிங் சாதாரண கள்ளச்சாராயத்துல இருந்து 2500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு தேங்காய் பவுடர்ல வச்சு விற்கிற அளவுக்கு வந்து இந்த ட்ரக் டீலிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அரசாங்கம் வந்து இதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுருக்காங்க அப்படின்னு இதுல வந்து நான் குறுக்கிடுறேங்க. ஏன்னா இப்ப நீங்க ஜாஃபர் சாதிக்கு சொன்னீங்க அது இப்ப, ஆனா ஜாஃபர் சாதிக்கு 5 வருஷமா நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க. அப்ப 5 வருஷமா நடத்தின போது அப்ப ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆகும் போது வந்து 2 வருஷம் தான் திமுக ஆட்சி இருந்துச்சு. அப்ப அதுக்கு முன்பு இருந்த 2 ஆட்சி வந்து அஇஅதிமுக ஆட்சி இருந்துச்சு, அப்பயே இருந்திருக்கு. அதனால வந்து போதை வஸ்து பொருட்களோட நடமாட்டம், இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்குது அந்த கவர்மெண்ட் இருக்குதுன்றதை விட எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இவங்களுக்கு சாதகமா எங்க வசூல் ஆகுதோ அதை தான் பார்த்துப்பாங்க சார், புரியுதுங்களா? அதை வச்சுதான் இதை தட்டி கேட்க வேண்டியது அதிகாரிகள். சில நேரங்கள்ல வந்து நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களால ஏன் கேட்க முடியலன்னா அந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஒரு குறுக்கீடுன்ற காரணத்தினாலதான் வந்து இவங்களால சரியா கட்டுப்படுத்த முடியாத அதிகாரிகள் பல பேர் இருக்கு. சரி, அப்ப சட்டம் என்னதான் சார் பண்ணுது, தூங்குதா சட்டம்? அததான் சார், நம்ம சட்டத்துல திருத்தப்பட வேண்டியது இருக்கு. அது எப்ப திருந்தும் அப்படின்னா எப்ப பொதுமக்கள் வந்து 4 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் திருந்தும். பொதுமக்கள் கேள்வி கேட்கறது கிடையாது, யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டா ஐயோ நம்மள உள்ள பிடிச்சி போட்டுருவாங்களோ என்னவோ அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு 2 மாசத்துக்கு, ஓகேங்களா? அவர் அரெஸ்ட் பண்ண காரணம் அவர் வந்து ஒரு விசில் போவார், யூடியூப்ல பல விஷயங்களை பத்தி பேசுவாரு, அரசுங்களை பத்தி தற்போது இருக்க திமுக அரசை பத்தி ரொம்ப குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனா அவர் எதனால கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் காவலர்களை வந்து அவதூறா பேசுனதால கைது செய்யப்பட்டார். அது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம், அப்படி பேசுனது வந்து தவறுதான் அது. ஆனா அதே சவுக்கு சங்கர் வந்து ஒரு பேட்டியில வந்து என்ன பேசியிருப்பார்னா இதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம்
அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறமா வந்து அங்கே லோக்கல் எம்எல்ஏ, அப்புறமா வந்து வட்ட செயலாளர், யார் யார் பேரும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. அவர் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகி 2 மாசத்துக்கிட்ட ஆகுது, 2 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஆயிருக்குன்னா இவர் பேசுனது உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு விசாரித்து அப்பயே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காது அப்படி நம்ம சொல்றோம் சார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஊடகத்தின் பின்புலமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு சாயல் குத்தப்பட்டுருச்சு. ஊடகத்தின் அவர் ஒரு கட்சியின் பின்புலமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு 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 முத்திரை ஆல்ரெடி குத்திட்டாங்க. இப்ப குத்துனதுனால எல்லாருமே என்னன்னா, இப்ப பொதுமக்களை பத்தி விட்டுருவோம், இந்த நம்ம இதுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா, இவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பெணாத்திக்கிட்டு தான்ப்பா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இல்லையா. ரெண்டாவது, அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் தேர்தல் அவசரம், அப்போ தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்க டைம், இதை நம்ம இப்ப எடுத்தோம்னா வந்துட்டு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எங்க அப்பா புதர்குள்ள இல்லைங்கிற கதையை நம்மளே பழசு நோண்டி நம்மளே மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம் இல்லையா. நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, நினைத்திருந்தால் அது வந்து சுயநலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு 40 பேர் கிராஸ் ஆயிடுச்சு சார் இந்த பலி. ஆமா ஆமா, புரியுதுங்களா. அந்த பலி, அந்த உயிர் வருமா, திரும்பி வராது. அன்னைக்கு கொஞ்சம் கராரா இருந்து அந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்ததா திமுக ஒரு நல்ல பேர் தான் இருக்கும் எலெக்ஷன்ல, புரியுதா. எக்ஸ்ட்ரா ஓட்டம் இருக்கும், ஓ பரவாயில்ல இவங்க இமீடியட்டா தட்டி கேட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, திமுகக்கு அந்த அதிகாரிகள் பண்ண தவறுதான். இதை வந்து திமுக இருக்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோட கண் பார்வையில தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா அது சும்மா அது அஇஅதிமுக திமுக இருக்கும் அந்த பெருந்தலைவர்களோட கண் பார்வையில அவங்களோட கவனத்துல தான் இது நடக்குதுன்றதுலாம் நான் ஏத்துக்க முடியாது. அவங்க அன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா அந்த லோக்கல்ல இருக்கு இவர் சொல்லக்கூடிய அந்த வட்ட செயலாளரோ இல்ல அந்த எம்எல்ஏ எம்பி அவங்க நாலேஜோடு நடந்துச்சுன்னு சொல்றாங்களா, அது உண்மைன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு இப்போ. ஆமா ஆமா ஆமா, ஓகேங்களா. அது இருக்கும் ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கமிங் பேக் டு பிலிம் இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாம் அறிக்க விட்டாங்க. இது இவங்க வீடுல கார்த்தி சூர்யா அவங்களது சைட்ல ஒன்னும் வராம இருந்துச்சு. சரி, விஜய் வந்து இந்த அறிக்கை விட்டார், நீங்க படிச்சிருப்பீங்க அந்த அறிக்கை எல்லாமே, ரைட். விஜய் விட்டார் எல்லாம், உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் நீங்க அறிக்கையெல்லாம் விடுறீங்க, ரைட், ஓகே. ஆனா உங்க முது பின்னால இருக்க அழுக்க முதல்ல பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்க திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப கோட்டுன்னு ஒரு படம் வரப்போது, அதுல வந்து அதை பத்தி பேசுறாங்க, அது மதுவை பத்தி தான் பேசுறாங்க. அப்புறம் அண்டால எடுத்து குடுக்கறதோ ஏதோ ஒரு பாட்டு ஒன்னு வந்துச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பல நடிகர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு ஆடுற மாதிரியே காட்சிகள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு நடிகர் வந்து என்ன பண்றாரோ அதை தான் அவங்க ரசிகருங்க ஃபாலோ பண்ண பார்ப்பாங்க. ஒரு தலைவன் என்ன பண்றோம் அதை தான் தொண்டுன்னு பார்க்க போவாங்க. நீங்க வந்து ஒரு நடிகனா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டு அரசியல் போயிட்டதுனால, அப்ப நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதை தான் உங்க ரசிகனும் உங்களுடைய தொண்டனும் ஃபாலோ பண்ணுவான். இனி வரும் காலங்கள் யாவது அந்த மாதிரி காட்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அதுக்கடுத்து இதுதான், அதுக்கப்புறம் ஒரே ஒரு படத்தோட நடிச்சுட்டு நான் வந்து நடிப்புக்கு முழுக்க போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதாங்க பவன் கல்யாணம் சொன்னாருங்க. அப்புறம் அரசியல் ஆதரவு வந்ததுக்கு அப்புறமா வந்தாரு, இப்ப திருப்பி நடுவில் வந்து அரசியல் ஒண்ணு இல்லைன்னா போய் நடிக்க போனாரு. சார் இப்போ நான் என்ன கம்மிங் டு த பாயிண்ட், விஜய் வந்து சொல்லியிருக்காரு, ரைட். விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, எல்லாமே கரெக்ட். படத்துல வந்து அவர் நடிக்கிற, நீங்க சொல்ற பாயிண்ட் 100% கரெக்ட். ஏன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் மட்டும் தான் அது மாதிரி இருக்கணும் அப்படின்றது, மது இருந்த காட்சி ஒண்ணு வரும், அதுக்குமே அவர் மன்னிப்பு கேட்டாது விட்டுருவோம். ஆனா அவர் வந்து சொல்றது என்னன்னா, அரசாங்கம் கொடுக்குற இந்த டாஸ்மாக்ல இந்த பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லல. கள்ளக்காச்சாராயம் குடிச்சு இந்த மாதிரி இறந்துட்டாக்க இவங்க தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கள்ளச்சாராயம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த முன்னாடி பெரியார் வந்து இதெல்லாம் வந்து தடவை செஞ்சதுனால லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சர்காஸ்டிக்கா பேசினாலும் ஆக்சுவலா அது உண்மைதான். இப்போ இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சது தப்பு, இது வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான். கள்ள மதுன்றதே கெடுதலானது தாங்க. ஆமா, புரியுதுங்களா. அவர் குடிச்சாலும் மது, உண்மை அவர் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் குடிக்கிறாரோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் குடிக்கிறாரோ, ஆனா மதுன்றது உடல் நலத்திற்கு கேடானதுதான். அது கள்ளச்சாராயமா இருக்கட்டும் இல்ல லைசன்ஸ்டா இருக்கட்டும், புரியுதுங்களா. கெடுதலான பொருள் அவ்வளவுதான், கெடுதல் தான் அது. நீங்க அதை தவிர்க்கலாமே. ஏன்னா இப்ப நீங்க உங்க வசதிக்கு நீங்க நல்லா கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, நீங்க போய் ஃபாரின் ஸ்காட்ச் வாங்கி குடிப்பீங்க. ஆனா உங்க ரசிகம் வந்து ஃபாரின் ஸ்காட்ச் வாங்கி குடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. அவன் அந்த மாதிரி போதை வஸ்து பொருட்கள் உள்ளதுன்னு என்னன்னு பார்த்தா, அவன் ஏரியால என்ன கிடைக்குதோ கம்மி விலையில அதுதான் போய் வாங்குவான். ஆனா இன்னைக்கு சினிமாவே வந்து இந்த கள்ளச்சாராயம் ட்ரக் இதுல லோகேஷ் படம் அதைதான் சார் சொல்றேன் நானு. படங்கள்ல வந்து இந்த சினிமாவைத்துறையை சார்ந்த நடிகர் நடிகைகள், அதுக்கப்புறமா வந்து இயக்குநர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்,
ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஷுட் நாட் ஸ்பாயில் த கெரியர் ஆர் எல்ஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையை கெடுக்கக்கூடாது. படங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பல வகை படங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதை வஸ்து பொருட்கள் அதிகமாக, அப்புறம் பெண்களை வன்கொடுமை செய்யற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து உமன் அபியூஸ் அந்த மாதிரி எல்லாமே பல இது இருக்கு. அந்த மாதிரி காட்சிகளை உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை போர்ட்ரேட் பண்ணா இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க அதை எஜுகேட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல ட்ரக் வந்து இருக்குன்னா ட்ரக் பிடிச்ச ஒரு போலீஸ் அதிகாரியா காட்டு. ஆனா அந்த ட்ரக் எப்படி யூஸ் பண்ணும், என்ன கொடுக்கலாம், எப்படி ஸ்மெல் பண்றா, இன்ஹேல் பண்ணா அப்படின்றத நீங்க காட்டுறீங்க. அதுதான் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து இப்படி எஜுகேட்டிவா இருக்கு அப்படின்றது என்னோட இல்ல. அது ஆக்சுவலா இப்போ நம்மளோட நுகர்வு கலாச்சாரம் வந்து ரொம்ப ஈஸியா சென்ஸ் பண்ண வச்சு அதுக்கு இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆயிடுது, இன்க்ளூடிங் கிட்ஸ் எல்லாருக்கும் அது ஈஸியா அப்சர்வ் ஆயிடுது. இப்போ நான் கேட்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராத வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில வந்து நல்ல கதாநாயகன் கதாநாயனா இருப்பான், வில்லன் வில்லனா இருப்பான், ஒரு ஐட்டம்ஸ் ஒரு ஒரு ஸ்டீரியோடிபிக்கலா இருந்துச்சு. இதை பிரேக் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து செல்வராகவன் மட்டும்தான் டோட்டலா வந்து அந்த பாட்டனே உடைக்கிறாரு, ஒரு கிரே சைட்ல கொண்டு வர்றாரு, ஆணுக்கு இப்படி இருக்கும் பெண்ணுக்கு இருக்கும், அது யதார்த்தம். ஸோ நாங்கள் யதார்த்தத்தை காட்டும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்வியாக முன்னெடுப்புறாங்க. இப்போ சினிமாவில் இதெல்லாம் காட்டுறதுனால தான் மக்கள் அடிக்ட் ஆகிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? உண்மை சார். ஏன்னா நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒரு எதனா ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, நீங்களும் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா எனக்கு தெரியாதது எதுவும் செய்யும் ஓ இதுவா அப்படின்னு நான் பார்த்து கற்றுக்கிறேன். அது நல்ல விஷயமா தான் கற்று நான் செய்யறேன். கெட்ட விஷயம் ஓ தூக்கமாக தான் சார், சும்மா நான் ஒரு மாத்திரை என்ன மாத்திரை போட்டிங்கன்னு நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே நான் கெட்டு போகிறேன். அந்த தூக்கத்துக்கு நீங்க போடுற மாத்திரையே நான் என்ன பண்ணுவேன், தூக்கத்துக்கு ஒரு வாடி போடுவேன், ஓ நல்லா இருக்க சரி நல்லா தூங்கலாமே ஒரு 3-4 மாத்திரை போது அது போதை கடுமையாகிற மாதிரி ஆயிடும். ஆமா புரியுங்களா? இதுதாங்க ஒருத்தர் வந்து எங்க வந்து அவங்களோட லைஃப் ருயின் ஆகுதுன்றது இதுதான் கதை. எதையுமே வந்து ஒரு அளவோட இருக்கிறது வேற, அது ஒன்னு எஜுகேட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு சார். நீங்க எஜுகேட் பண்றதே ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ற மாதிரி கூடாது. எங்க அப்பா சொல்லுவாருங்க சின்ன வயசுல, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டுன்னு, ஒரு வாட்டி அடிச்சா திருத்திக்கணும், இல்லைன்னா அடிச்சு 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 அவனை கெடுத்துருவீங்க. புரியுங்களா? இது ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னுவாங்க. ஒரு வாட்டி அடிச்சுட்டா பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து அடிச்சுனே இருந்தீங்கன்னா அந்த அடி வாங்குற குழந்தை வந்து வேற மாதிரி ஆயிடும். இதுதான் நடக்கும். சரி சார், இது நம்ம இந்த டாபிக் என்னன்னா, இது கரெக்டான ஒரு விஷயம்தான். சினிமாவிலையும் இந்த மாதிரி நுகர்வு கலாச்சாரத்துல இந்த மாதிரி ட்ரக்ஸ் இது எல்லாம் இல்லாம ஒரு அழகான படங்கள்லாம் வந்துச்சு. இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா கடைசி விவசாயம் மாதிரியான ஒரு நல்ல எளிமையான படங்கள்லாம் வந்துச்சு, மக்கள் ரசிக்கிறது இல்லையா? அப்ப என்ன பண்றது, மக்களுக்கு எது பிடிக்காதானே கொடுக்குற மாதிரியான. இதை வந்து வினோத் அவர்கள், இயக்குனர் வினோத் அவர்கள் மேடையிலே சொன்னது, அவர் அவார்டு வாங்கும்போது. நீங்க சொல்றது அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்க. எப்ப மாறுச்சு அப்படின்னா, சில படங்களை ஏற்றிருந்தாங்க. எப்ப வந்து இந்த ஓடிடி கலாச்சாரம் அப்படின்னு வந்துச்சோ, ஓடிடி கலாச்சாரம் வந்து இந்த இதுலதான் அதிகமாயிடுச்சு, இந்த கோவிட் டைம்ல தான் வந்துச்சு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் அந்த பேண்டமிக்ல வந்தோன்னா எல்லாருமே பார்க்காருங்க, ஃபாரின் ஃபிலிம்ஸ்க்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டு இவங்க இவங்களை மாற்றினாங்க. ஆனால் அதோட ஆபத்து என்ன அப்படின்றத தெரியாமல் ஆடியன்ஸ் அது மாற்றிட்டாங்க. இன்னைக்கு மாற்றிக்கணும் ஆடியன்ஸ், நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் கேள்விக்குறியில் இருக்கிறாங்கன்றது தெரியாமல் போயிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறைக்கு ஆளாயிடும். ஏன்னா நீங்கள் எப்போ வந்து நீங்கள் பேண்டமிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஒயின் ஷாப் அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பேண்டமிக் டைமில் ஒயின் ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணுனேன், மது அருந்தாமலே இருந்தாங்க, கிராமத்தில் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று ரெண்டு கள்ளச்சாரம் இருந்தாலும் அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயிர் சேதம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல, இறப்புகள் ஏற்பட்ட மாதிரி தெரியல, அப்படியே இருந்தாங்க. ஆனால் இந்த பேண்டமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு. வெளியில் இன்னைக்கு சொல்கிறோம் சார், சென்னையில் எத்தனை இடத்துல ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமாங்க, எவ்வளோ நடிகர் நடிகைகள் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க சார். ஒரு நான் ஒரு சொல்கிறேன் சார், குரல் கொடுக்குறீங்களா, எல்லாருமே நீங்கள் வந்து டோப் டெஸ்ட்டுக்கு வாங்க, இல்ல ஆல்கோஹால் டெஸ்ட்டுக்கோங்க, நான் குடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் குடிக்கிறவங்க இருக்காங்க, அதுவும் என்ன மாதிரி, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்களே, முன்னிருந்த நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் நடக்குது சார், ஏன் அரசு அதிக நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குரிய. இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், இப்போ ட்ரக் அபியூஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ ட்ரக் ஒருத்தன் விக்கிறவன் தப்பான ஆளு, வித்துறது தப்பு அப்படின்னா குடிச்சவனும் தப்பானவன் தானே? ஆமா. இப்போ கள்ளச்சாரத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, குடிச்சவன் தப்பு, ட்ரக் இன்ஹேல் பண்ணவனும் தப்பான, அவனை அரெஸ்ட் பண்ணும்போது ட்ரக் எவன் வந்து சப்ளை பண்ணும், அவனையும் தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, அதான் இவங்க தான் அவங்க காசு வாங்கிட்டு போயிடறாங்களே. எனக்கு அது இன்ன வரைக்குமே அந்த லாஜிக்கே புரியல சார். ஒரு சிகரெட் கடைக்கு போறோம், கடையில வந்துட்டு புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு போர்டு போடுறாங்க, புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு போட்ட இடத்துல சார் சிகரெட் வைக்கணும்,
அவன் விக்கிறத எடுத்து வாங்கி ஒருத்தன் குடிக்கிறான், குடிக்கிறனும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகுது. அங்கதான் கரப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கூல்ல இருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளிதான் சிகரெட் விற்கணும்னு இருக்குது. ஸ்கூலுக்கு பக்கத்துல விக்கிறானுங்க சார். ரஜினி அவர் வீட்டுல சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றேன்னா, அவங்க ஒய்ஃப் இதே வந்து ஒரு பினான்சியல் டிஸ்பியூட் ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அது ஒரு கேஸே நடந்துட்டு இருக்கு. அங்க சிஸ்டம் சரியா இருந்தா அவங்க வீட்டுல ஒழுங்கா சிஸ்டம் சரியா வச்சிருந்தோம். அதனால இப்ப எங்கேயுமே சிஸ்டம் சரியா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிசனும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், அவரு மேலேயும் அக்கறை இருக்கணும், இந்த நாட்டு மேலேயும் அக்கறை இருந்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்குங்க. இல்ல எனக்கு சுயநலமா இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா, அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு நிலைமைக்கு, இருந்தாங்கன்னா இன்னும் குட்டிச்சாராதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஃபைனலா நம்ம பேசி முடிச்சிடலாம். இதை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா மத்திய அரசுகிட்ட இருந்து நான் வந்து ஒரு ஃபண்டு வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 1000 மதுக்கடைகளை இம்மீடியட்டா மூடணும் தமிழக அரசுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இது நல்ல கோரிக்கையா கெட்ட கோரிக்கையா? இல்லை, இவர் இன்னைக்கு குரல் கொடுக்குறாரு, ரைட்டு, நான் வரவேற்கிறேன் சார். 1000 மதுக்கடைகளை மூடணும்னு சொல்ற, ஓகே, மூடனா நல்லது அப்படின்னு தான். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அப்படிதான் சொல்லுச்சு, அப்ப அவங்களும் மூடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க வேற ரேஞ்சு தேர்தல் அறிக்கையை நாங்க பூர்ண மது விளக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா மூடுறாங்க, அப்புறமா அப்ப வந்து கேட்டாங்க, ஆனா மது விளக்கு கொண்டாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கடையாத்திருந்தாங்க. அதனால இதுக்கு வந்து விடிவு காலமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன். என்ன சார், விடியல் விடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்றீங்க? விடியல் விடியாம போயிடுமான, இதை பத்தி நிறைய பேசலாமா இருக்கும், பேசலாம், நம்ம அடுத்த எபிசோட்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடை பெறுவோம். சரி சார், நன்றி சிவா. நன்றி சார்.